வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைன் என்ன சொல்லிக்கிட்டேன்னா வந்து சேரியில் வந்து அப்பா கேரக்டர் விஜய் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு பெரிய டானா இருக்கிறாரு. அவரே மாதிரியே வந்து அவங்களோட பசங்களாம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்களோட பசங்களை வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து திணிக்கிறாரு. திணிச்ச பிறகு வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து எல்லாருமே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிக்கணும், அதாவது ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் முன்னேறணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அதில் முன்னேறந்தால் வந்து ஃபுட்பால். அதே போல் வந்து தந்தையோட மரணத்துக்கு பிறகு பையன் விஜய் என்ன பண்ணுறாரு சொல்லிக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு சில பெண்களை வந்து செலக்ட் பண்ணி இவங்களை வந்து நம்ம முன்னேறி வைக்கணும், இவங்களை வந்து நம்ம நாட்டுக்காக விளையாட வைக்கணும், அல்லது நம்ம ஊருக்காக விளையாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்கள விளையாட வச்சு இந்த படத்தோட அந்த கேம்ல ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் பிகில் படத்தோட ஒன்லைன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கலீம் பேசுகிறேன். ஆல்ரெடி அதை நம்ம பிகில் படத்தோட ட்ரைலர் பார்த்தோம், அதுக்குள்ள ரிவ்யூ பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பிடிச்சும் இருந்துச்சு, ட்ரைலரும் அதே போல் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. அதே போல் வந்து இந்த படத்தோட ரிவ்யூ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த படம் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பாக பெண்கள் பார்க்க வேண்டிய படம் இது. இந்த படத்தோட முக்கியத்துவமே வந்து பெண்களுக்கான முக்கியத்துவம் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஆல்ரெடி ப்ரொமோட்டில் சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் படத்தில் அந்த விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து 100% இருக்குது. கண்டிப்பாக பெண்களும் ஃபேமிலியோட அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குண்டான ஒரு தன்னம்பிக்கை புதுசாக பிறக்கும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. கண்டிப்பாக எல்லாமே தேட்டரில் போய் பாருங்கன்னு சொல்லி ஸ்டார்டிங்னு சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸில் உள்ள ஜாதியை வச்சு இவங்க வந்து கீழ் ஜாதியாக இருக்கிறவங்க வந்து மேலே வரக்கூடாது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் நடக்கும், அதை வச்சு அப்படியே மூவ் ஆகும். செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பெண்களை வச்சு மூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ப்ளஸ் என்னு சொல்லி பார்ப்போம். இந்த படத்தோட ப்ளஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லிக்கிட்டேன் வந்து இந்த ராயப்பன் கேரக்டரில் உள்ள விஜய் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வராப்பில் அதில் ஃபுல்லாகவே நம்மளை என்கேஜ் பண்ணுறாங்க. அவரே இந்த படம் ஃபுல்லாகவே வந்திருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோ படம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு கேரக்டராக இருக்குது. அடுத்து நம்ம பிகில் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலில் எந்த அளவுக்கு ஒருத்தர் சுட்டித்தனமாக இருப்பாரோ, எந்த அளவுக்கு ஒருத்தர் ஒரு ஃபன்னாக இருப்பாரோ, எந்த அளவுக்கு ஒருத்தர் எக்ஸ்ட்ராக இருப்பாரோ, அது எல்லாமே வந்து விஜய் இந்த படத்தில் காமிச்சிருப்பார். அதே போல் அந்த லோக்கல் ஸ்லாங்குன்றது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் விஜய்கிட்ட நம்ம கேட்குறோம். கண்டிப்பாக அதுவும் நல்லா இருக்குது கேட்குறதுக்கும். இன்னொரு ப்ளஸ் என்ன கேட்டிங்கன்னா வந்து நயன்தாரான்னு சொல்லலாம். அவங்க வராங்க, படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாங்க, அது கூட ஓகே, எதுவும் லேக் இல்லாமல் தான் இருக்குது. அதே போல் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா பிஜிஎம் செம்ம வெறித்தனமாக இருக்குது. அந்த வெறித்தனம் வெறித்தனம் சொல்லி ஒரு தீம் ஒன்று வருது, பயங்கர எந்தவாக இருக்குது, கேட்கும்போது கூஸ் பம்ப் ஆகும் அந்தளவுக்கு இருக்குது. பாடல்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. அதே போல் அந்த பாடல்களில் வர அந்த லைட்னிங் கலரிங்லாம் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. அப்படியே சஃப்ரான தூய் ஊட்ட மாதிரியே இருக்குது ஒரு ஒரு பாடல்களும். ஏன்னா அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது சொல்லலாம். விஎஃப்எக்ஸ் இதை பற்றி சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்பன்னு சொல்ல முடியாது, பட் இந்த பட்ஜெட்டுக்கு 180 கோடிக்கு என்ன அவங்க பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தரமாக ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுலேயும் ரொம்ப குறை கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப மைனூட்டாக பார்த்தா ஒரு சில குறைகள் தெரியலாம், பட் இருந்தாலும் அது ரொம்ப கேர் பண்ணிக்கிற அளவுலாம் குறை கிடையாது, ரொம்பவே நல்லா இருக்குது. இன்னொரு ப்ளஸ் என்ன சொல்லிக்கிட்டேன்னா வந்து பெண்கள் அவங்க ஒரு சில சமுதாயத்தை சேர்ந்த பெண்களோ ஒரு சில ஏழப்பட்ட பெண்களோ அவங்க வந்து வாழ்க்கையில் எப்படி முன்னேறுறாங்க, இந்த மாதிரியான ஒரு சில கதைக்களத்தெல்லாம் கொண்டு முடிகிற வழியை தான் அந்த பிகில் படம். இதுதான் வந்து படத்தோட ப்ளஸ்ஸாக இருக்குது. படத்தோட மைனஸ் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா வந்து எல்லாருமே எதிர்பார்த்த விஜயோட டான்ஸ் இந்த படத்தில் இல்லை. லாஸ்ட்டாக சர்க்கார் படத்தில் எதிர்பார்த்தோம் விஜய் டான்ஸ் ஆடுவார் சொல்லி, அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் அந்த படத்தில் இல்லை. அதே தான் இந்த படத்துலையும். இந்த படத்தில் டான்ஸுன்றது ஒரு விஷயமே இல்லை. அதே போல் டைலாக்ஸ் வந்து ஒரு 4-5 டைலாக்ஸ் தான் வந்து நினப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓவராலாக எந்தவுமே டைலாக்ஸ் வந்து நினப்பில் இல்லை. ஏன்னா விஜய் படம்னா வந்து டைலாக்ஸ் தான் எல்லாருக்குமே தெரியும். அடிக்கடி நம்ம ஒரு சில டைலாக்லாம் பேசுவோம், நிறைய விஷயங்கள் தான் சொல்லுவோம். ஆனால் டைலாக்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு மாஸ் ஹீரோக்கு உண்டான ஒரு டைலாக் இருந்தால் சொல்லிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதே போல் இன்னொரு மைனஸ் என்ன சொல்லலாம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா வந்து விஎஃப்எக்ஸ் அதான் சொன்னால ஒரு சின்ன சின்ன மைனஸ் சொல்லலாம். அதில் அந்த மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் சின்ன சின்ன மைனஸ் இருக்குது. அதுவும் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, இருக்குது. ஆனால் வேறு என்ன மைனஸ் இந்த படத்தில் சொல்லிக்கிட்டுனா வந்து தேடி தான் பார்க்கணும். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் கம்மியான மைனஸாக இருக்குது. ஏன்னா படம் ஃபுல்லாகவே வந்துட்டு பாசிட்டிவான படமாக இருக்கிறதுனால மைனஸை தேடி கண்டுபிடிக்க கூட முடியல. ஏன்னா அந்த மாதிரியான படம் தான் இது. கண்டிப்பாக அந்த படம் வந்து எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் வந்து தரமான படமானு சொல்லிக்கிட்டீங்கன்னா வந்து கண்டிப்பாக தரமான படம் தான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மெர்சல் பார்த்துட்டோம், தெரி பார்த்துட்டோம், இது பெரிசனாக சர்க்கார் பார்த்துட்டோம். அந்த அளவுக்கு இல்லைனா கூட இந்த படம் பெட்டரான படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிகிறேன். Thank you. Bye.